ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மைல் வித் சங்கீத். இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோன்னா திருநீர்மலை தான் வந்திருக்கோம். என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட சேர்ந்து பெல் பைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா என்ன சொல்ல வரேன் தெரியும். சென்னையில் இவ்வளோ அழகான ஒரு ஹில் ஸ்டேஷன் டெம்பிள் வாய்ப்பே கிடையாது. நல்ல பார்க்கிங் ஸ்பேஷியஸாகவே இருக்கும். இந்த திருநீர்மலை எங்கே இருக்குன்னா பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவ்வளோ அழகான கோயில் இது. கண்டிப்பாக சென்னையில் இவ்வளோ அழகான கோயில் இருக்குமா தெரியல. ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. நான் மேலே போகும்போது அவ்வளோ கிளைமேட் நல்லாவும் இருந்துச்சு. நான் ஈவினிங் ஒரு 5 o'clock போயிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்து ஒரு 20 அடி தாண்டின உடனே வந்துட்டு அவ்வளோ அழகான ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிளும் இருந்துச்சு. ஒரு சின்ன அட் மாதிரி அதில் ஆஞ்சநேயர் இருந்தார், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதையும் அங்கேயும் நான் கீழே இறங்கி அழகாக தரிசனம் பண்ணோம். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது அங்கே, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அழகாக இருந்தார் ஆஞ்சநேயர். நான் உங்களுக்கு அவரை காமிக்கிறேன், வாங்க. என்னால் முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கேன். சாமி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த கோயிலுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு வாட்டி வாங்க. இந்த ஆஞ்சநேயர் அழகாக தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ரொம்ப ஸ்பீஷியஸாக இருந்தது இந்த கோயில். சுற்றி நல்லா காற்றோட்டமாக ரொம்ப குட்டி ஹில் ஸ்டேஷன், ரொம்ப அழகாக இருந்தது. அதை முடிச்சுட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பித்தோம். இந்த கோயிலோட ஸ்டெப்ஸ் வந்துட்டு 250 படிக்கட்டுன்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லாவே இருந்தது, ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இது வந்து 108 திவ்ய தரிசனத்தில் ஒரு டெம்பிள்ன்னு சொன்னாங்க. இது வந்து ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் டெம்பிள். சுற்றி வேறு லெவலில் வந்துட்டு அவ்வளோ இயற்கை இதுவாக இருந்துச்சு, பார்க்கவே அவ்வளோ ரம்யமாக இருந்துச்சு. சென்னையில் இவ்வளோ அழகான ஒரு ஹில் ஸ்டேஷன் டெம்பிளான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. இந்த மலை ஏறும் போது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைபு, பாசிட்டிவ் எனர்ஜி. படிக்கட்டு ஏறும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கல்லாக இருந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அதான் கோபுரம் தெரியுது. ரொம்ப அழகான டெம்பிள், மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து பாருங்கள். முக்கியமாக ஒரு 5 மணிக்கு மேலே வந்தால் அந்த கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது. இல்லை இயர்லி மார்னிங்கும் நீங்கள் வரலாம். டைமிங் இருக்குது இந்த கோயிலுக்கு 8 to 12 அண்டு 4 to 8 சொல்லிட்டு இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. இது மேலே இருந்து பார்க்கறதுக்கு அப்படியே பாதி சென்னை தெரிஞ்சது. அவ்வளோ அழகாக, ரம்யமாக இருந்தது பார்க்கறதுக்கே. ஆனால் 250 மார்க்கில் அதோட கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சீக்கிரம் ஏறிட்டோம் நம்ம, அவ்வளோ எல்லா நிறைய வயசானவங்க வந்திருந்தாங்க. ஈஸியாக ஏறலாம், எல்லாமே ஏறலாம். ஏன்னா நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க அந்த படிக்கட்டு, ரொம்ப ஸ்லோப்பிங்காலாம் இல்லை. கோபுரம் தெரிய ஆரம்பிச்சுட்டு நான் மேலே வந்துட்டோம். சுற்றி வந்து அவ்வளோ அழகாக இயற்கை சூழலில் ரொம்ப அழகாக இருந்தது. இதுதான் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு, திருநீர்மலையோட என்ட்ரன்ஸு. எடுத்து பார்க்கறதுக்கு சென்னை வந்து அவ்வளோ அழகாக தெரிஞ்சது, ரொம்ப சூப்பராக இருந்தது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்கறதுக்கே. அந்த ஈவினிங் டைம் அதுவும் நம்ம சென்னையில் தான் இருக்கோமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டே வந்தது. நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். கண்டிப்பாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு ஏற்கனவே யாரா வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ நான் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தேன். இதை நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாம், வாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு, இதை உள்ளே நுழையிறது. இது உள்ளே நுழைஞ்சோன்னா அழகான வந்து கொடிமரம் இருந்துச்சு. நமக்கு எப்பவுமே கோயிலுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல் வந்து அது கொடிமரம் தான். அங்கே நம்ம எப்பவுமே வணங்கும் போது ரொம்ப நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இங்கேருந்து ஆப்போசிட் சைட் ஸ்டெப்ஸை தான் நம்ம ஏறி சாமியை பார்க்க போகிறோம். கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் ஏறி தான் நம்ம உள்ளே போகணும். இங்கேருந்து பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகாக இந்த சென்னை, பாதி சென்னை அப்படியே தெரிஞ்சுது. இப்போ ஸ்டெப்ஸ் ஏறி உள்ள சாமியை பார்க்கலாம், வாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ ஸ்ரீரங்கநாதனை பார்க்கலாம். அவ்வளோ அழகான சாமி, அவ்வளோ அழகான தரிசனம் கிடச்சிது. அந்த தரிசனத்தை என்னால் முடிஞ்சளவு உங்களும் கவர் பண்ணியிருக்கேன், நீங்களும் தரிசிங்க. ஒரு நல்ல தரிசனம் கிடச்சிது. அப்புறம் தீர்த்தமும் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே வந்துட்டு இறங்கிட்டு லக்ஷ்மி தேவியை தரிசனம் செஞ்சோம்.
ஸ்ரீரங்கநாதர் திருச்சியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அழகாக படுத்துட்டு இருக்காரு ஸ்ரீரங்கநாதர். அவ்வளோ அழகாக இருந்தது. லக்ஷ்மி தேவி தரிசனம் முடித்த உடனே அப்படியே வந்து அந்த கோயில் அப்படியே சுற்றணும். அவ்வளோ நல்லா வந்து ரொம்ப பழங்கால கோயில் மாதிரி நல்லா பார்க்கும் போதே தெரியுது. மெயின்டெனன்ஸ் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம், ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்தோம்னா அந்த குடிமரம் பக்கத்துலேயே வந்துட்டு பிரசாதம் கவுண்டர் இருக்குது. அங்கே புளிசாதம், லட்டு, சக்கரை பொங்கல் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வேணால் அங்கே நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தால் நாங்கள் புளிசாதம் வாங்கி சாப்பிட்டோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயிலில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம சென்னையில் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் வரல. ஏதோ வெளியூரில் ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷனில் இருக்க மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப நல்ல கிளைமேட்டு, ஒரு நல்ல மைண்ட் பீஸ்ஃபுல்லாக, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த கோயிலில். தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு பிரசாதமாக சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டோம். அவ்வளோ ரம்யமாக இருந்தது. ஒரு இயற்கை சூழலில் இந்த கோயிலை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வாட்டி வாங்க, அவ்வளோ சூப்பரான கோயில் இது.
அப்புறம் வந்து 6 மணிக்கு மேலே வந்துட்டு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் லைட் இருக்குது, உங்களுக்கு ஸ்டெப்ஸ்லாம் லைட் போட்டிருக்காங்க. நிறைய ஜனங்க அதுக்கு 6 மணிக்கு மேலே வர ஆரம்பித்தாங்க. நாங்கள் இறங்க தரிசனம் முடிச்சுட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்கும் போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ஸ்டெப்ஸில், அந்த நைட் டைமில் வந்து அவ்வளோ அழகாக இருந்த அந்த லைட்டிங் அதுக்கும் வர மனசே இல்லை எனக்கு, அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கோயில். அப்படியே வெளியில் எக்ஸிட் கேட்டு வந்தோன்னா நம்ம வந்துட்டு ஆப்போசிட்லேயே வந்துட்டு இன்னொரு டெம்பிள் உங்களுக்கு இருக்குது. இந்த கோயிலில் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்க்கிங் பிரச்சனையே கிடையாது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த பார்க்கிங் கொஞ்சம் தாண்டி வந்த பிறகு ஆப்போசிட் சைட்லேயே, இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து மலை கீழே, நான் சொல்கிறது மலை கீழே ஆப்போசிட் சைடில் வந்துட்டு இங்கே ஒரு சாமி இருந்தாங்க. கோயில் பேர் வந்து நீர்வண்ண பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு, இதுவும் ரொம்ப பெரிய டெம்பிள், ரொம்ப பழங்கால டெம்பிள். இங்கேயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்னால் முடிஞ்ச அளவு தான் இங்கே கவர் பண்ண முடிஞ்சது. இந்த கோயிலும் நல்லா பழமை வாய்ந்த கோயில், இதுவும் வந்துட்டு அவ்வளோ ஃபேமஸ் ஆகிங்க. என்னால் முடிஞ்சளவு தான் கவர் பண்ணியிருக்கேன். அவ்வளோ அழகாக இருந்தது, பிரகாரமே அவ்வளோ பெருசாக இருந்தது, அவ்வளோ அழகான கோயில், அவ்வளோ சாமிங்க. ஆஞ்சநேயர்லேருந்து விநாயகர்லேருந்து எல்லா சாமியுமே இங்கே இருந்தாங்க. என்னால் முடிஞ்சளவு கவர் பண்ணியிருக்கேன். இந்த கோயில் ரொம்ப சூப்பராக இருந்து, கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ அழகான கோயில் சென்னையில். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். லவ் ஆல் சவ் ஆல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.